குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் இங்கே வந்து கீழே இறங்கின உடனே ஒரு சிந்தனை ஒன்று வந்தது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட பர்சனலாக, பட் அதை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எந்த இடத்துலையும் நான் பேசலை. ஸோ அதை வந்து இந்த ஆஸ்திரேலிய மண்ணிலிருந்து உங்களுக்கு வந்து பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். யாருக்காவது ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று நான் அடையணும் அப்படின்னா நான் பேசி தான் அதை அடைய முடியுதுங்க. ஆனால் நான் பேசினா எனக்கு ஸ்பீச் வரமாட்டேங்குது. நான் கேட்டேன், ஏங்க பேச்சே வரமாட்டேங்குதா, உங்களுக்கு பேச்சு இல்லாத ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால், இல்லை அப்படி இல்லை, வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவு இருக்க மாட்டேங்குது. எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் வேர்ட்ஸ் வந்து கொடுக்க முடிய மாட்டேங்குது, ஹிட்டிங் வேர்ட்ஸ் கொடுக்க முடிய மாட்டேங்குது, ஒரு பஞ்சான ஒரு லைன் சொல்ல முடிய மாட்டேங்குது, இப்படிலாம் ஒரு கேள்வி. ஸோ இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் நீங்கள் ரெகுலராக பேச வந்துருமாங்க. பட் பப்ளிக் ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் பேசுகிறவங்களுக்கு ஓகே, அந்த மாதிரி அனுபவமே இல்லாதவங்க ஒரு 1-to-1 பேசும்போது, ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது, இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசும்போது எப்படி வந்து நாம் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஆழமான வார்த்தைகளாக, அழுத்தமான வார்த்தைகளாக, ஆற்றல் மிக்க வார்த்தைகளாக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா, இதுக்கு பெரிய கோர்ஸ், பெரிய டிக்ஷனரிலாம் ஒன்றும் போவேன்னா, சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சிடறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசும்போது கவனம் உங்கள் வார்த்தைகளில் இருக்கணும், இவ்வளோதாங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு வின்னிங் வேர்ட்ஸ் வரணுமா, சிறப்பாக பேசணுமா, பேசுறதை கேட்டு மற்றவங்க என்னப்பா இப்படி பேசுறான், எப்படி இப்படி ஒரு ஆற்றல் அப்படி இருக்கா, அடுத்தவங்களோட மைண்டை ரீட் பண்ணணுமா, இது எல்லாமே எப்போ நடக்கும்னா, பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் வைத்து கொண்டே பேசும்போது மட்டும்தான் அந்த அற்புதமான வார்த்தைகள் தானாக உள்ளுக்குள்ள இருந்து மலரும், இல்லைன்னா மலராது. இன்று வாழக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, முக்கால்வாசி நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசணுன்றதுக்காக தான் பேசுகிறாங்களே தவிர, பேசுறதுல ஒரு தெளிவு இருக்கா, பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கா, நம்ம பேசுறத அடுத்தவங்க இன்ட்ரெஸ்டடாக கேட்குறாங்களா, இல்லை போர் அடிக்கிறோமா நம்ம, இல்லை நமக்கு தெரிஞ்சதவே போட்டு டம்ப் பண்ணுறோமா, இல்லை அவங்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அவங்க ஃபீட்பேக் கொடுத்தா நம்ம ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கிறோமா, இதெல்லாம் கடந்து நம்ம பேசக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்குதா, செய்தி இருக்கா, தகவல் இருக்கா, இத்தனை விஷயங்கள் இருக்குது, இத்தனைலாம் இருந்ததுனா தான் அந்த டைமுக்குள்ளே நம்ம கன்வே பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் ஆற்றல் மிக்க வார்த்தைகளாக சென்று, நம்ம எதுக்காக அந்த டாக் பேசுகிறோமோ அந்த டாக்கினுடைய ஒரு ஃபைனஸ்ட் ரிசல்ட் வந்து அதோடைய எண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, பேசணுன்றக்காக பேசுகிறீங்க, யாரையும் கண்டுக்க மாட்டீங்க, நான் பேசணும் நீ கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட பேசும்போது டைம் வேஸ்ட்டு, உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் போயிடும், இதை கடந்த நிலையில் உங்கள் கேரக்டர் போயிடும், இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் டைம் போகுது, பணம் போகுது, எல்லாம் போகுது, வீணாக போகுது வாழ்க்கையே, தேவையாது. இதனால தான் நான் சொல்கிறேன், வார்த்தைகளில் மட்டும் கவனம் வச்சு பேசுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் வைக்கும்போது நீங்கள் அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடும். வார்த்தைகளில் கவனம் வைக்கும் போது மாபெரும் பேச்சாளனாக மாறுவதற்கு கூட வாய்ப்புண்டு. நீங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அப்பப்போ உங்களுக்கு ஞாபகம் வராது பேசும்போது, ஏன்னா பேசும்போது நான் பேச்சில் கவனம் வைக்க வேண்டும்ன்றதே ஒரு பெரிய அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதுக்கப்புறம் நீ அவேர்னஸ் வந்து அப்புறம் அந்த வார்த்தைகளில் கவனத்தை வச்சு அதுக்கப்புறம் நல்ல நல்ல வார்த்தைகளாக வருதுன்றது வந்து அதுக்கப்புறம், முதல்ல வார்த்தைகளை கவனத்தை வைக்கணுன்றது டெய்லி லைஃப்பில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும். அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளில் கவனம் வைத்து கொண்டே பேசும்போது கவனித்து பாருங்கள், நினைத்து கூட பார்க்க முடியாத வார்த்தைகள் வரும், நினைத்து கூட பார்க்க முடியாத அனுபவமான ஆற்றல் மிக்க வார்த்தைகள் வரும். எங்கேருந்து வரும், டிவைன்லேருந்து வரும். வார்த்தைகளில் கவனம் வைக்கும்போது மனம் ஓடாது, மனம் வார்த்தைகளிலேயே இருக்கும். எப்போ மனம் வெளியே ஓடாமல் வார்த்தைகளுக்குள்ளேயே லாக் ஆகிடுச்சோ, அரெஸ்ட் ஆகிடுச்சோ, அந்த மனதினுடைய அந்த வேலை என்னென்னா, அந்த மனம் மந்திரச்சாவியாக செயல்பட்டு வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு விடும், உங்களோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ த சிம்பிளஸ்ட் திங் இஸ் ஹாவ் ஃபோக்கஸ் வைல் யூ ஸ்பீக், ஹாவ் யுவர் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்பீச், ஹாவ் யுவர் ஃபோக்கஸ் ஆன் யுவர் வேர்ட்ஸ். வென் யூ ஹாவ் யுவர் ஃபோக்கஸ் ஆன் யுவர் வேர்ட்ஸ், யூ வில் அச்சீவ் எனி திங் டு த ஃபுல்லஸ்ட். அதே தாங்க, ஒரே விஷயம்தான், வார்த்தைகளில் கவனம். இந்த கவனம் வரும்போது வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைத்து விடுகிறது. நன்றி, வணக்கம்.